ஓய்வு புயலுக்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல இந்த ஓய்வு புயலை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே மக்களுக்கு தெளிவுபடுத்திக்கணும். அதுலேயே வந்து ஒரு பெரிய தவறை வந்து இந்த அரசு ரெண்டுமே செஞ்சுருக்குது. முன்னாடியே தெளிவுபடுத்தாதனால தான் இன்னைக்கு மீனவர்கள் கடலுக்குள்ளே போனது இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. இரண்டாவது, இது இந்த மாதிரி முன்னாடியே தெளிவுபடுத்தலை அப்படிங்கிறதுலையே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு இப்போ சாகர்மாலா திட்டம் வந்து அமலாக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடைய மத்திய அரசும் மாநில அரசும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சாகர்மாலா திட்டத்தை அமல்படுத்தணும்னா முதல்ல மீனவர்களையும் அந்த கடற்கரை ஓரங்கள்லேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயம். மீனவர்களாக பயந்து நகரும் அந்த வாழ்வாதார சூழல் அங்கே இருக்கக்கூடாது. இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு புயல் வரப்போகுது அப்படிங்கிறத முன்னாடியே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா மீனவ குடும்பங்களுக்கு பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்படாது. அப்படி அந்த இழப்பு ஏற்படலைன்னா அவங்க பாதுகாப்பான இடத்துல இருந்துருப்பாங்க, திருப்பி இங்கே வந்து தங்களோட தொழில் தொடங்குவாங்க. ஆனால் இப்போ இந்த ஓகி புயலை பொறுத்த வரைக்கும் எந்தவித முன்னறிவும் இல்லாததுனால பலாயிரக்கணக்கான மீனவர்களுடைய படகுகள் நாசமாக இருக்குது. பல பேர் அவங்க உயிரை விட்டுருக்குறாங்க. 10 பேர்கிட்ட இறந்ததாக சொல்லப்படுது. இன்னும் எந்த அளவுக்கு எத்தனை பேர், ஏன்னா லட்சக்கணக்கில் கடற்கரை இறங்கிட்டு போகிறாங்க, எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க போகிறாங்க, எதுவுமே நமக்கு இன்னும் சரியான ஒரு ஊடக வெளிச்சம் இல்லை. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இது திட்டமிட்டே வந்து இதை சொல்லாமல் மறைச்சிட்டாங்களோ, இந்த மாதிரி ஒரு புயல் வரப்போகுதுங்கிற அந்த முன்கூட்டியே அறிவிக்காமல் இருக்கிறதுனால இதில் லாபம் வந்து மத்திய மாநில அரசு இருக்காங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக மீனவர்கள் வந்து இப்போ பயப்படுவாங்க. ரெண்டாவது, படகுகள் இல்லாமல் அவங்களால அவங்க தொழில் செய்ய முடியாது, கூலி வேலைகளுக்கு வந்து தான் ஆகும். ஸோ இதுதான் அவங்க எதிர்பார்த்தது. அதனால தான் திட்டமிட்டே இதை சொல்லாமல் கூட விட்டுருக்கு. உடனடி மீட்புக் குழுக்கள் அமைக்கப்பட்டு நிவாரணம் வழங்கப்படும் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமா இருக்கும், சரியா வருமா, இல்ல இதெல்லாம் வாய்ப்புகள் தானா? என்ன மாதிரி நிவாரணம் கொடுப்பாங்க? செத்தவனை கொண்டாந்துருவாங்களா, வீடு பிடிச்சி கொடுத்துருவாங்களா? என்ன புரியல. எல்லா சாமிக்கும் வந்து ஏதாவது அருளா கொடுத்து எல்லாத்தையும் வீட்டு எடுத்துக்கலாம். செத்தவன் செத்தவன் தானே, இது என்னத்த போய் என்னத்த போய் நிவாரணம் கொடுத்து என்ன பண்ண போறாங்க? சும்மா ஏற்கனவே 2015 டிசம்பர் மாதம் சென்னையில் ஒரு பெரிய பேரழிவு நடந்துச்சு. இப்போ கன்னியாகுமரியில் 2000 இந்த வருடங்கள் நடந்திருக்கு. இப்போ 2015 நிவாரண நிதி வந்து சரியாக போய் சேரலை. இப்போ நாங்கள் நிவாரணம் சரியாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சரியாக வருமா எப்படி? அரசாங்கங்களை நம்பி இந்த மக்கள் வாழலைங்க. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். மக்களுக்காக தான் அரசாங்கம். முடிந்த வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா நம்மளா ஏதாவது நிதியை திரட்டி அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களை இது பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு சங்க இயக்கங்கள் மூலயமாக மீனவ சங்கங்களை இது போய் நிதியுதவி பண்ணலாம். தன்னார்வ முறையில் நிதியுதவி செஞ்சு மீனவர்கள் சமூகங்களை காப்பாற்றலாம். இந்த மாதிரி நம்ம செயல்பாடுகளை தான் கவனம் செலுத்திருக்கோம். ஒழிய அரசாங்கத்துடைய நிவாரணத்திற்காக உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை, அரசாங்கம் பார்த்துக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்பொழுதுமே நம்ம அதை நம்பக்கூடாது. ரெண்டாவது, ஒருபோதும் அரசாங்கம் அதை முழுமையாக செஞ்சது கிடையாது. இது வரைக்கும் நடந்த எந்த இப்போ நடக்கிறது மட்டும் கிடையாது, காலகாலமாக அரசாங்கம் ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தவித ஊழலும் இல்லாமல் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் உதவி செஞ்சது அப்படிங்கிறதுக்கு வரலாற்றில் சான்றே இல்லை. இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ மட்டும் இந்த இதில் மட்டும் அவங்க என்னத்தை போய் கொடுத்து கிழிச்சிடப்படுறாங்க? கண்டிப்பாக அவங்க நிவாரணம் இதெல்லாம் வந்து அரசாங்கத்தை நம்பாமல் மக்களாகவே அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, அதை தான் நம்ம யோசிக்கணும்.